சோசலிச இளைஞர் முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சகோதரத்துவத்தின நிகழ்வை ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆரம்பித்து வைத்தார். முதலில் பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கேற்றி தமிழ் சிங்கள பாரம்பரிய வாத்திய கருவிகளான மேளம், தவில், பறை, ரபான் இசைக்கப்பட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள இளைஞர்களும் வடபகுதியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வை முன்னின்று ஏற்பாடு செய்த ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாட்டில் தொடரும் பிரதான பிரச்சனையான இனப்பிரச்சினைக்கு மூல காரணமாக அமைந்த கருப்பு ஜூலை எனப்படும் ஜூலை இனக்கலவரம் என்றும் சுட்டிக்காட்டினார். 1983 ஜூலை மாதம் 23 இந்த நாட்டில் ஜூலை இனக்கலவரம் ஏற்பட்ட நாள். இந்த நாட்டின் மக்களை அதாவது இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையே இருந்த உறவு சிதைக்கப்பட்ட நாள். அதனால் தான் அதை கரி நாள் என்கின்றார்கள், கருப்பு ஜூலை என்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்திய இந்த நாட்டின் இன பிரச்சனைக்கு மூல காரணங்களில் ஒரு காரணமாக திகழ்கின்ற ஒரு காரணி தான் 1983 ஜூலை இன கலவரம். 2008 முதல் நாட்டில் வாழும் தமிழ் சிங்களம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் உண்மையான ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்புவதற்கும் சகல மக்களுக்கு இடையில் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். இந்த நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அது தமிழா சிங்களமா முஸ்லீமா அல்ல, அது வடக்கா கிழக்கா தெற்கா என்பதல்ல. இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டின் முன்னேற்ற வேண்டும் என்றால், இந்த நாட்டின் கலை கலாச்சாரம் இலக்கியத்தை கட்டி எழுப்பி வளர்க்க வேண்டும் என்றால் அத்தியாவசியமாக தேவைப்படுவது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமையாகும். அந்த ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கு இந்த நாட்டில் இருந்த அனைத்து அரசியல்வாதிகளும், தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து அரசியல்வாதிகளும் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டின் அனைத்து அரசியல்வாதிகளும் தாங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் இனவாதத்தையும், சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள இனவாதத்தையும், முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லீம் இனவாதத்தையும், மலேக மக்கத்தில் இருக்கின்ற மலேக மக்களுக்கு தனியான இனவாதத்தையும் தூண்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பாபித்தனமான அரசியலை இந்த நாட்டில் நடைபெறுகின்றது. அதனால் இதிலிருந்து மீள வேண்டும், மீள்வதற்கான ஒரு வழி தேவை. அந்த வழியை இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வாறாயினும் தமிழ் மக்கள் மீது யுத்த குற்றங்களையும் மனித குலத்திற்கு எதிரான கொடூரங்களையும் கட்டவிழ்த்து விட்ட இறுதிக்கட்ட யுத்தத்திற்காக தென்பகுதி சிங்கள மக்களை தயார்படுத்திய நடவடிக்கையை ஜேவிபியை தலைமையேற்று மேற்கொண்டிருந்தது. அது மாத்திரமின்றி இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற கொடூரங்களை இன்று வரை நியாயப்படுத்தி வரும் ஜேவிபி யுத்தத்தின் போது சாதாரண மக்கள் படுகொலை செய்யப்படுவது தவிர்க்க முடியாது என இன்று வரை ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் முக்கியஸ்தர்கள் நாடாளுமன்றத்திலும் அதுபோல் பொது மேடைகளிலும் இந்த கருத்தை பல தடவைகள் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.